காட்டோட சூப்பர் ஹீரோ ஆகிய சோட்டோ மான். ஒரு அழகிய காட்டுல சோட்டோ அதோட அம்மா கூட வாழ்ந்து வந்தது. அந்த காட்டுல இருக்கிற எல்லா ஜந்துகளும் ரொம்ப நல்ல ஜந்துகள். ஆனா காலு ஓனாய் அதுக்கு ரொம்ப மோசமான புத்தி, ஏமாற்றும் புத்தி, ரொம்ப வைத்தறிச்சல் பொடிச்ச ஜந்து. யாரு சந்தோஷமா இருந்தாலும் அதனால பார்க்க முடியாது. ஒரு நாள் சோட்டோ மான் காலையில கிளம்பி மத்தியான நேரத்துல வீட்டுக்கு வந்து சேருது. அது பார்க்கும் போது அதோட அம்மா வலியால துடிச்சிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு எப்படி அடிபட்டுச்சுமா? சோட்டோ மகன், இன்னைக்கு காலையில நானு சாப்பாடு தேடிக்கிட்டு காட்டுக்குள்ள போனேன்டா. ஷேர்கானோட சத்தம் கேட்ட உடனே பயந்து நானு போய் ஒளிஞ்சுகிட்டேன்டா. அந்த புதர்கள் ரொம்ப பெருசா இருந்ததுடா, அதுல நான் தொலைஞ்சு போயிட்டேன். அங்கிருந்து வெளியே எப்படியாவது தப்பிச்சு வரணும்னு பார்க்கும் போது காஞ்ச கட்டை என் காலில மாட்டிக்கிச்சுடா. ரொம்பவே ஜாஸ்தி அடிபட்டுடுச்சுடா. எப்படியோ கஷ்டப்பட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேன். ஆனா இந்த வலி கொஞ்சம் கூட அடங்கலடா. அது கேட்டா சோட்டு மானுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அம்மா, இந்த காயம் எப்படிமா சரியாகும்? இதுக்கு ஏதாச்சு மருந்து இருக்காமா? ஐயோ, கண்டிப்பா மருந்து இருக்கு, ஆனா அது நம்மனால கொண்டு வர முடியாது. நீங்க இப்படி எதுக்குமா சொல்றீங்க? கருப்பு மலை மேல வளர்ற இந்த நீலி பூக்கள் மட்டும்தான் இந்த மாதிரியான வலிய எல்லாமே சரி பண்ண முடியும். ஆனா அங்க யாரு போவாங்க? அது ரொம்ப தூரம், ரொம்ப கஷ்டம் வேற. பறக்கும் பறவைகளால மட்டும்தான் முடியும், அது கூட கொஞ்சம் கஷ்டம்தான். நமக்காக அவ்வளவு தூரம் யாரு போவாங்க? ஆனா அம்மா, நீங்க இப்படி வலியால துடிச்சுக்கிட்டே இருக்கிறது என்னால பாக்க முடியாது. நான் ஏதாச்சும் பறவை கிட்ட பேசி பாக்குறேன், யாராச்சும் போறதுக்கு தயாரா இருப்பாங்க. வேணா மகனே, நீ தயவு செய்து போயிடாத. சோட்டோ மான் அவங்க அம்மா சொன்னது ஒண்ணு கூட கேட்காம அங்கிருந்து அவன் கிளம்பி போயிடுறான். காட்டுல இருக்கிற எல்லா பறவைகள் கிட்ட அவன் போய் பேசுறான். ஆனா அந்த கருப்பு மலைக்கு போறதுக்கு யாருக்குமே தைரியமே இல்ல. கடைசியில அது விரக்தி அடைந்து அதுவே போகலான்னு சொல்லி போயிட்டு இருக்கு. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் அது என்ன பாக்குதுன்னா, ஒரு தேவதை நீலி பூக்களுக்கு முன்னாடி நின்னுக்கிட்டு அதோட வாசனைய ரசிச்சுட்டு இருந்தது. என்ன ஒரு மனம், என்ன ஒரு மனம். இது அந்த நீலப்பூ தானா? இத அரைச்சு தேய்ச்சா எல்லா வலியும் சரியாயிருமா? அட, நீங்க என்ன பண்ற? நீங்க பயப்படாதீங்க, எனக்கு தெரியும் நீங்க தேவதன. உங்க பத்தி நான் நிறைய கதையில எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த ஏரியால ஜந்துகள் கண்டிப்பா வராது, அதனாலதான் உன்னை பார்த்து எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. நானும் கூட வந்திருக்க மாட்டேன், ஆனா எனக்கு வலிய நீக்கும் நீல வண்ணத்தோட பூவு எனக்கு வேணும். அந்த நீலி பூக்கள் உனக்கு அந்த கருப்பு மலை மேலதான் கிடைக்கும், ஆனா உனக்கு அது தேவை எதுக்காக? நீ நல்லாதான் இருக்க. எங்க அம்மாவுக்கு கால அடிபட்டு இருக்கு, அத சரி பண்றதுக்கு அந்த நீல வண்ணத்து பூ எனக்கு தேவைப்படுது. ஆனா நீ ஒரு மானா இருக்கிறதால உன்னால மலை மேல ஏற முடியாது, அது ரொம்ப பெருசு. ஏதாவது பறவைனாலதான் அங்க போக முடியும். ஆனா உங்களால பறவை மாதிரி பறக்க முடியும். நீங்க போய் அந்த பூவை பறிச்சுக்கிட்டு வரீங்களா? என்னால அங்க போக முடியும், ஆனா அங்க இருக்கிற ஆக்சிஜன் எங்க தேவதைகளுக்கு நல்லா ஒத்து வராது. நாலா பக்கமும் பூக்களோட மனம் மட்டும்தான் இருக்கும். கடவுள் எனக்கு ரெக்கைய கொடுத்திருந்த, நான் எங்க அம்மாவை மட்டும் இல்ல எல்லா விலங்குக்கும் அந்த பூவை பறிச்சு கொடுத்துருப்பேன். அதுக்கப்புறம் அவங்க கஷ்டப்படவே தேவையில்லை. அது கேட்ட தேவதைக்கு அது மேல கருணை வந்துடுது. உன்னோட கோரிக்கை நிறைவேற போகுது, நீ பறக்கிறதுக்காக உனக்கு ரெக்கை கொடுக்க போற. என்ன, நிஜமாவே சொல்றீங்களா? ஆஹா, கண்டிப்பா. ஆனா ப்ராமிஸ் பண்ணனும், அந்த ரெக்கையை யூஸ் பண்ணி நீ எந்த தப்போ பண்ண கூடாது. நான் ப்ராமிஸ் பண்றேன். சரி சரி. தேவதை கையை தலை மேல வச்சு மந்திரம் சொல்றாங்க. அப்ப அவங்களோட கையில, அவங்க கையில ஒரு முத்து இருக்கு. இந்த முத்தை உன் கையில வச்சுக்கோ. எப்பெல்லாம் நீ இந்த முத்தை உன் தலை மேல வைக்கிறியோ அப்ப உனக்கு உன்னோட ரெக்கைகள் வரும், சரியா? உன் தலையில இருந்து அந்த முத்து வராத வரைக்கும் நீ அதை எடுக்கிறதுக்கான முயற்சி பண்ண கூடாது. சோட்டோ மான ரொம்ப சந்தோஷப்படுது. அதுக்கப்புறம் அந்த முத்து அவங்க கிட்ட இருந்து வாங்கிக்குது. அது அந்த முத்தாத தலை மேல வச்ச உடனே அதுக்கு ரெக்கைகள் வந்துடுது. அன்பான தேவதையே, ரொம்ப நன்றி. நான் இந்த ரெக்கைய எப்பவுமே போவிட மாட்டேன், எல்லா விலங்குக்கும் நான் உதவி பண்ணுவேன். ரொம்ப அழகா இருக்கு, ஆனா நான் சொல்ற ஒரு வார்த்தைய நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. உனக்கு இது பகல்ல மட்டும் தான் வேலை செய்யும்,
ராத்திரில ஒருவேளை உனக்கு ரெக்க வந்துச்சுன்னா அது வேலை செய்யாம போயிடும். அது உன்னை எங்கேயாவது கொண்டு போய் விட்டுடும். அதுக்கப்புறம் நடுவுல கூட அது வேலை செய்யாம போயிடும். அதனால நீ மேல இருந்து கீழே கூட விழ வாய்ப்பு இருக்கு. ஓ அப்படியா, சரி நான் பாத்துக்கிறேன். இப்போ பகல் எங்க அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, நான் வரட்டுமா? ஆஹா, சீக்கிரம் போய் உன்னோட அம்மாவை காப்பாத்து. நன்றி, நான் இன்னொரு வாட்டி கண்டிப்பா உங்களை மீட் பண்றேன். அப்படின்னு சொல்லி சோட்டுமான பறக்க ஆரம்பிக்குது. அப்புறம் அது வானத்துல பறக்க ஆரம்பிச்சது. அதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்படியே கருப்பு மலைக்கு போகுது. ரொம்ப நேரம் தேடினதுக்கு அப்புறமா அதுக்கு நீலி ரோஸ் கிடைச்சது. அது பறிச்சுக்கிட்டு திரும்பி அதோட வீட்டுக்கு போகுது. அது வானத்துல பறக்கறத பார்த்து எல்லா ஜந்துக்களுக்கும் ஒரே ஆச்சரியம். அத பாக்குற ஜந்துகள் எல்லாம் அதோட பின்னாடி ஓடிக்கிட்டு இருந்ததுங்க. இதே மாதிரி அது அவங்களோட அம்மா கிட்ட போய் சேருது. அது பூமி மேல இறங்கின உடனே அவங்க அம்மா மற்றும் அங்கே இருக்கிற மத்த ஜந்துகள் எல்லாமே ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருந்தது. சோட்டு, உனக்கு இந்த ரெக்கைகள் எப்படி வந்தது? அம்மா, முதல்ல நீங்க இத சாப்பிடுங்க, உங்களுக்கு உடம்பு சரியில்லை. அத கேட்டு அவங்க அம்மா அந்த ரோஸ சாப்பிடுறாங்க. அது சாப்பிட்ட உடனே அதோட அடி எல்லாம் மாயமாகி போயிடுது. ரொம்ப நன்றி மகனே, எனக்காக நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட. சென்னமானே, உனக்கு எப்படி ரக்க வந்துச்சு? நீ மானா இருந்தும் கூட எப்படி பறக்கற? என்னடா இது? அத கேட்ட சோட்டு மான் அவங்க கிட்ட எல்லாம் நடந்த கதைய சொல்றான். இனிமே எந்த விலங்குக்கும் ஏதாச்சும் ஆபத்து வந்துச்சுன்னா அவங்களுக்கு உதவி பண்றதுக்கு நான் எப்பவுமே தயாரா இருப்பேன். அத சொன்னது கேட்ட உடனே எல்லா ஜந்துகளும் ரொம்ப சந்தோஷப்படுதுங்க. அணில இருந்து அதனால பறக்க முடியும் என்கிற இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிடுது. இந்த விஷயம் காலு ஊனாய்க்கு கூட தெரியுது. தேவதை மாதிரி ரெக்கைய வச்சுக்கிட்டு இந்த காட்டோட ஹீரோன்னு நினைச்சுக்கிட்டானா, நான் அவனை முன்னேற விட மாட்டேன். அவனோட ரெக்கைய நான் பறிச்சுப்பேன். Ha 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 ha